ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு பாயாசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 100 பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 100 ஜவ்வரிசி எடுத்து கால் மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், திராட்சை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பாயாசம் செய்கிறதுக்கு பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாசி பருப்பு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசிலாம் நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்துடுச்சு. இப்போ பாசி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம். 100 ml பால் காய்ச்சின ஆறின பால் இப்போ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்த நெய்யை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசி பருப்பு ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்ணை நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.